வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஆப்பத்துக்கு தாங்க ஷைடிஷா பண்ண போறேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கப்புக்கு ஒரு கப் தேங்காய், ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், எட்டு காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பொடி மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லிக்கீரை, பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கசகசா, மூணு ஏலக்காய், கருவேப்பிலை. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் காஞ்ச மிளகாயும் மல்லியும் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு பத்தோணம் போட்டிருக்கேன், மல்லி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்றால நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயையும் இது கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு ஏலக்காய், கசகசா, சோம்பு, பட்டை எல்லாத்தையும் நம்ம இது கூட போட்டு அந்த சட்டியோட சூட்டிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல ஒரு 2 மினிட்ஸ் அப்படி லைட்டா அப்படி வந்து வறுத்துக்குங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வறுத்துக்குங்க. தேங்காவும் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆயிட்டு பாருங்க. இது இப்போ ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில மைய அரைச்சு எடுத்துக்கலாம். மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுல கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. மூணு பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி ஒரே ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வேக வைக்காத உருளைக்கிழங்கு தாங்க, பச்சை உருளைக்கிழங்கு தான். 1 மினிட் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காயையும் வறுத்தரைச்சு வச்சிருக்க தேங்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் நம்ம வந்து மிளகாத்தூள், மிளகாய், தனியா, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாமே வறுத்து அரைச்சு வச்சிருக்கனால நல்ல மணமா டேஸ்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் அடிக்க வச்சுக்கலாம்.
மூணு விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். கடைசியா மல்லிக்கீரை மட்டும் ஆட் பண்ணிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க உங்க வீட்ல உருளைக்கிழங்கு குருமா வறுத்தரைச்சு செய்து பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் ஆப்பத்துக்கு சைடிஷா தாங்க வச்சிருக்கேன். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை, see you, take care.